ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி அக்ஷி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆர்த்தி அக்ஷின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆகும். சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிறது சிக்கன் குழம்பு, அடுத்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் குழம்புக்கு வந்து ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரைச்சி ஊற்றுறதுக்கு 1/2 முடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2-3 தக்காளி கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் வந்து குழம்பு செய்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வந்து குழம்பு செய்ய போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டு 1/3 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு போடுறேன். போட்டுட்டு சோம்பு நல்லா செவந்து வரணும். செவந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, சோம்பு எல்லாமே அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரணும். இப்போது எல்லாமே நல்லா செவந்து வருது. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நீளவாக்கில் சாரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து நான் 4 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் பாருங்கள், இப்போ வந்து செவந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறேன். இருந்தாலும் கொஞ்சமாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்புக்கு. அதனால் பாருங்கள், நல்லா வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அப்படியே தூவிட போகிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விடணும். எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் தண்ணி ஊற்றி ஜாரில் மிக்ஸி ஜார்லேயே வந்து நல்லா அலசி வச்சுருந்தேன். அது தண்ணியோடு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இது கொதிச்சு வரணும். கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக புதினா தழை எடுத்து அப்படியே தூவி விட போகிறேன். இதில் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது, அதனால் வந்து புதினா வந்து சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இது வந்து 1 கிலோ சிக்கன். இப்போ நம்ம சிக்கனை வந்து நம்ம வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கொடுத்து கிளறி விடணும். நல்லா கரண்டி போட்டு அப்படியே நல்லா கிளறி விடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைச்சி போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சிக்கனை நல்லா சாரணும். அதனால் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு அந்த 1 கிலோ சிக்கனுக்கு
மட்டும் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக. இன்னும் குழம்புக்கு வந்து நான் உப்பு சேர்க்கலை. இப்போ அந்த வதக்கிறதுக்காக சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். உப்பு சாரணும் சிக்கனில், அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுட்டேன். பாருங்கள், ஓரளவுக்கு அரை வேக்காடாக வந்து வெந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விடுறேன். அந்த சிக்கனில் இருந்தே தண்ணி வந்து இறங்கியிருக்கு நம்ம மூடி வச்சனால. நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப உரப்பு அதிகமாகவும் வைக்கலை, உரப்பு கம்மியாகவும் வைக்கலை. மீடியமாக வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கொடுத்து அப்படியே கிளறி விட்றேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி விடுறேன். நல்லா அடியிலேருந்து கரண்டி கொடுத்து அப்படியே கிளறி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் இல்லையா, இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அப்படியே கிளறி விடுறேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரணும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ அந்த குழம்பு இருக்குது, அடுப்பில் குழம்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணேன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். அந்த அரைமுடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க, ஒரு 3 பீஸ் தக்காளி, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். அடுப்பில் வந்து குழம்பு இருக்குது, அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதை அரைச்சிட்டேன், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கிளறி விடணும். கிளறி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயோட விழுது அதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சாச்சு. இந்த தேங்காய் அரைச்சதை நம்ம குழம்புல வந்து இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம இந்த தேங்காயை அரைச்சதோட தேங்காய், தக்காளி, சீரகம், சோம்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தேங்காய் ஊற்றிட்டு நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் மூடி போட்டு விசில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போடுறேன். நான் வந்து ஒரு விசில் வச்சு தான் வந்து எடுத்தேன். ஒரு விசில் போது, ஏன்னா ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ ஒரு விசில் வந்து போட்டு குக்கரில் விசில் வந்துருச்சு, வச்சு இறக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு பெப்பரை வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பில புதினா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் விசில் ஆவியில் அடங்கிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருந்தது. நல்லா கரண்டி கொடுத்து அடியிலேருந்து கிளறி விடணும். சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கருவேப்பில எடுத்து அப்படியே தூவிட போகிறேன். கருவேப்பில வந்து இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, என்கிட்ட இல்லை, தீந்துருச்சு. அதனால் நான் புதினா எடுத்து லைட்டாக அப்படியே தூவிட்டுருக்கேன். புதினா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே கிளறி விடுறேன். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு.
ரெடி. நெக்ஸ்ட்டு சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து பார்க்கலாம். நான் இந்த குழம்புல இருந்தே கொஞ்சம் கறி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்பு கறி தான் அது, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு வடிச்சுட்டு ஒரு சின்ன கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நான் அந்த குழம்புலேருந்து எடுத்த கறியை எடுத்து அதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். தனியாக எதுக்குன்னு கறி வந்து வாங்கலை. 1 கிலோ சிக்கன் இருந்தே கொஞ்சமாக குழம்புலேருந்து கறி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அப்படியே நல்லா கிளறி விட்றேன். இது பாப்பாவுக்காகவும் நான் ஹஸ்பண்ட்காகவும் தான் செஞ்சேன், அதனால் கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். நல்லா அப்படியே கிளறி விட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் நுணுக்கி வச்சுருக்க பெப்பர் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது செய்யும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நம்ம குழம்புலேயே வெந்திருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சோன்னா ரொம்ப இதாகிடும். அதனால் கொஞ்சம் ஏற்கனவே குக் ஆனதுனால சிம்மில் வச்சுட்டு அந்த பெப்பர் மட்டும் நல்லா அது வேகிறதுக்காக அப்படியே கிளறி விடுறேன். வந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் வந்து ஒரு 1 குட்டி ஸ்பூன் அது அதில் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அது குழம்புலேருந்து எடுத்த கறினால் நம்ம ஏற்கனவே குழம்புல உப்பு போட்டிருந்தோம். அதனால் இதில் லைட்டான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வந்து அப்படியே கிளறி விட்டுட்ருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த இது பெப்பரு கரம் மசாலா தூள் வந்து நல்லா வேகணுங்கிறதுக்காக இப்போ மூடி திறக்கிறேன். பாருங்கள் நல்லா கம கம கமன்னு அந்த பெப்பர் ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அப்படியே தூவி விட போகிறேன். கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புதினாவும் சேர்த்துக்க போகிறேன். நம்ம பெப்பர் சிக்கனில் புதினா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு புதினாவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே சிக்கனில் இறங்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் மூடி திறக்கிறேன். நம்ம சூப்பரான பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சுட சுட சாதம் வச்சு நம்மளோட சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் வச்சு பெப்பர் சிக்கன் வச்சு பெப்பர் சிக்கன் ஃப்ரை வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். பாப்பா தான் சாப்பிட்றா. சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு மற்றும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.